நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட ஜூலை மந்த் அப்டேட் தான் பார்க்க போறோம். சரி நண்பர்கள், இந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகளை ஒரு பேட்ச் வந்து ஜூன் லாஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜூன் லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண விதைகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ இந்த ஊருக்கு போயிருந்ததால் ஒரு 15 நாளைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் வீடியோ எதுவுமே வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸு நம்ம தொட்டி செய்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணி போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த 12 நாள் கழித்து நம்ம ஊர்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ஜூன் லாஸ்ட் வீக்கில் நம்ம விதைச்ச சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து நடவு செஞ்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி 12 நாள் நம்ம ஊருக்கு போகிறோம் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். நிறைய நண்பர் என்கிட்ட கேட்குறது உண்டு, ஒரு 2-3 நாள் நம்ம வெளியூர் போனாலே பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு ஆள் இருக்காது, நம்ம அதை பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் ஊரை விட்டு வெளியே போயிருக்கேன். ஸோ 12 நாள் வந்து இங்கே யாருமே கிடையாது. ஸோ இந்த 12 நாளில் ஒரு சில நாட்களில் மழை பெஞ்சிருக்கு, இருந்தாலும் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இரிகேஷன் தான் நம்ம செடிகளை காப்பாற்றிருக்கு. நம்ம வெளியூர்லேருந்து நம்ம செடிகள் எப்படி இருக்குன்னு நம்ம சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருந்தாலும் இங்கே வந்து நம்ம நேரில் வந்து நம்ம செடிகள் எப்படி இருக்குது, பசுமையாக இருக்கா, ஏதாவது 1-2 செடிகள் எங்கேயாச்சும் ஹோஸ் பிளாக் ஆகி செடி காஞ்சி போயிருக்கா அப்படின்னு ஒரு அச்சத்தோடு தான் வந்தேன். நல்ல வேலை எந்த செடிகளும் பாதிக்கலை. ஓரளவுக்கு நான் நடவு செஞ்சுட்டு போனேன், எல்லா நாற்றுகளும் இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ அந்த நாற்றுகள்லாம் வளர்ந்து நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ நான் என்னென்ன நாற்றுகள் வந்து நான் ஜூன் லாஸ்ட் வீக்கில் விதைச்சேன் அதை வந்து எப்போ நடவு செஞ்சுட்டு போனேன் இப்போ அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெளியூர் போகிற நேரங்களில் நம்ம என்ன தான் ஆட்டோமேட்டிக் ட்ரிபிகேஷன்லாம் பண்ணிட்டு போனாலும் மாடித்தோட்டத்தை விட செடிகளை காப்பாற்ற முடியும். ஆனால் நம்ம மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதுலேருந்து உதரக்கூடிய இலைகள், மழை பெய்யும்போது தெரிக்கிற மண், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரையில் தான் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா குப்பையாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மாடித்தோட்டம் எந்தளவுக்கு க்ளீனாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வெளியூர் போகிற நேரங்களில் செடிகள் மட்டும் காஞ்சி போகாமல் இருந்தால் போதும். ஸோ இப்போ என்னென்ன செடிகள் இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம மாடித்தோட்டத்தோட பின்பகுதியிலேருந்து பார்க்கலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீரைகள்லாம் போட்டிருந்தேன், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொட்டியும் ஒவ்வொரு வாரம் வர மாதிரி பிளான் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக விளைஞ்சு நிற்குது. ஏன்னா 15 நாள் நம்ம ஊரில் இருந்தால எல்லாமே வளர்ந்துருச்சு. பாருங்கள் இது ஃபஸ்ட் பேட்ச் வச்சது, பாருங்கள் பூவே வைக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கு செகண்ட் பேட்ச், அடுத்து தேர்ட் பேட்ச், இந்த மாதிரி வந்து எல்லாமே அறுவடைக்கு தயாராகிருச்சு. ஸோ நம்ம ஊரில் இருந்தோம்னா எல்லாமே கட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் வார வாரம். இப்போ ஊரில் இல்லாதால எல்லாமே மொத்தமாக வளர்ந்து நிற்குது. ஸோ இது மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குச்சிகள்லாம் எடுத்து அடுத்து நடவு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறதுக்கு ஒரே ஒரு தடவை நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினா போதும். அந்த குச்சிகளிலிருந்து பாருங்கள் இந்த மாதிரி குச்சிகள்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி நடவு செஞ்சால் சூப்பராக வந்து வீட்டில் தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கீரைகள் நம்ம வீட்டிலேயே விளைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதினாவும் அதே மாதிரி தான், பாருங்கள் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த புதினாவும் அதே மாதிரி தான், நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய புதினாவை கட் பண்ணி வச்சாலே நல்லா வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் விதைகள்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாங்குற புதினாலேருந்தே நம்ம புதுசாக புதினா நடவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை அறுவடை போட்டிருந்தேன், ஏற்கனவே முருங்கையெல்லாம் பாதி அறுவடை பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் நிறைய முருங்கைக்காய் செடியில் இருக்குது, ஆனால் எல்லாமே கொஞ்சம் முத்தி போச்சு. நல்லா முத்துறதுக்கு முன்னாடியே பறிச்சா தான் பயன்படுத்த முடியும். ரொம்ப முத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. வேணும்னா பாருங்கள் நிறைய காய் வந்து முத்தி போன காய் இருக்குது. ரொம்ப முத்துனதெல்லாம் விட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கெல்லாம் பறித்து பயன்படுத்தி, ரொம்ப முத்துனதுன்னா கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பொடி செஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுபடியும் மழை பெஞ்சால மறுபடியும் பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு முருங்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நெல்லி மரமும் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக தான் இருக்குது. ஏன்னா தரையில் பொறுத்த வரைக்கும் ஒரு மழை பெஞ்சாலே போதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விடணுண்ட அவசியம் கிடையாது, நல்லாவே வந்து வளர்ந்துட்டு இருக்கு. மற்றபடி இங்கே இருக்க பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முல்லை பூச்செடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பூத்திருக்கு. இந்த பூக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்து அவங்கள பறிச்சிக்க சொல்லிட்டோம், ஓரளவுக்கு அவங்க தேவை பறிச்சிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பூக்கள் பரவாயில்லை. நித்தியமல்லிலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பூக்குது, நிறைய பூக்கள் கீழே கொட்டிட்டு பாருங்க. ஸோ இல்லாதால பூக்கள் நிறைய கொட்டி வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா இது வந்து சிறகு அவரை செடி, நான் குட்டி உண்டு ஒரு விரல் உயரத்தை நடவு செஞ்சுட்டு போயிருந்தேன், இப்போல்லாம் கொடி வர ஆரம்பித்தாச்சு. நம்ம இருந்திருந்தோம்னா இந்த கொடியை கரெக்டாக நம்ம எடுத்து மேலே விட்டுருப்போம். ஸோ நம்ம இல்லாதால இது கண்ணாப்பின்னான கொடி பரவி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை மெதுவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடியில் ஏற்றி மேலே விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. நான் ஊருக்கு போகும்போது கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்து தான் இருந்தது, இப்போ பாருங்கள் மொத்தமாகவே வளர்ந்து மேலே பந்தலை போய் பிடிச்சிருச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னான தான் ஏறி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் தான் அது ஒழுங்குபடுத்தணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று பின்னிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஒன்றா சேராமல் இதை கரெக்டாக பிரித்து பந்தலில் ஏற்றி விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காராமணி, இதுவும் அதே மாதிரி தான்
நம்ம இருந்தோம்னா கயிறு கட்டி நேர் நேரா விட்டுறோம் இப்போ நம்ம இல்லாதால பாருங்க எப்படி வளந்து சைடுல தொங்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தினா இது வந்து பீன்ஸ் இதுவும் பாருங்க எல்லாம் முறுக்கிட்டு இருக்கு பாருங்க நம்ம இருந்து பராமரிச்சா எப்படி இருக்கும் இல்லன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க என்னதா நாம வந்து தோட்டம் வச்சாலும் நம்ம பக்கத்துல இருந்து பராமரிச்சாதான் அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெளியூர் போற நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டம்தான் ஒன்னு ரெண்டு நாட்கள் வெளியூர் போனா பரவாயில்ல நம்ம கொஞ்சம் 10 நாளுக்கு மேல என்னும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான் 10 நாளும் நம்ம வந்து டூர் போல நம்ம ஊர்ல கொஞ்சம் வியாபாரம் நடந்துது வியாபார வேலை தான் பார்க்க போயிருந்தேன் அத பத்தி அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல கொடுக்கறேன் சோ இதெல்லாம் வந்து பாத்தீன்னா இன்னும் நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதா வச்சிருந்தது இருந்தாலும் அதுல சில விதைகள் முளைச்சிருக்கு பாருங்க தானா விழுந்த விதைகள் இது வந்து பீர்க்கங்க முளைச்சிருக்கு இது வந்து பாத்தீன்னா சங்கு புஷ்பம் இதெல்லாம் பாத்தீன்னா பசலைக்கீரை நிறைய முளைச்சிருக்கு இதல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியது என்னன்னா பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு சின்ன பசலைக்கீரை இருந்து 10 நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போயும்போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புதர் மாதிரி வளர்ந்துருச்சு இது அடிக்கடி நம்ம பறிச்சிட்டே இருக்கணும் பறிக்கலனா இந்த மாதிரி தான் புதர் மாதிரி ஆயிடும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பறிச்சு சமைக்கலாம் நம்ம சமையலுக்கு போக மீதி இருந்ததுன்னா நம்ம காடை வளர்க்குறோம் இல்லையா காடைக்கு தீவனமாக கட் பண்ணி போடலாம் ரொம்ப நல்லாவே சாப்பிடும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு கோவக்காய் செடி வச்சுட்டு போயிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து கீழே போயிருக்கு படர்ந்துருக்கு இதெல்லாம் கூட நம்ம எடுத்து மேலே பந்தலில் படர விடணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நந்தியாவட்டம் இதுவும் டேமேஜ் ஆகலை ஓரளவுக்கு பசுமையாகவே இருக்குது பூக்கெல்லாம் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மருதாணி சந்தன முல்லை வச்சுருந்தோம் சந்தன முல்லை ஓகே நல்லா தான் இருக்குது எதுவும் பாதிப்பு ஏற்படலை நிறைய பேர் சந்தன முல்லையும் நித்தியமல்லியும் ஒன்றான்னு கேட்குறாங்க சந்தன முல்லை வேறு நித்தியமல்லி வேறு பாருங்கள் சந்தன முல்லை எப்படி வருதுன்னு பாருங்கள் இதான் மொட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கு இன்னும் பூ பெருசாக வரும்போது நான் காமிக்கிறேன் சந்தன முல்லையும் நித்தியமல்லியும் வேறு வேறு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி இந்த பக்கம் வந்தால் செம்பருத்தி செடி கட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தோம் சின்ன சின்ன கட்டிங்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது எதுவும் செடி காயலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழாநல்லி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம எரு யூஸ் பண்ணுறோம் இல்லைனா மண்கலவைக்கு எரு வாங்கி யூஸ் பண்ணுறோம் அந்த எருவில் வர்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது ஸோ நம்மளும் சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம கோழிக்கு கூட நம்ம கோழி காடைக்கெல்லாம் தீவனமாக போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் ரணகள்ளி இதுக்கெல்லாம் நம்ம பராமரிக்கவே தேவையில்லை ஒரு தடவை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை அப்படியே வந்துடும் அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்கி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் காயிற நிலைமைக்கு போயிட்டு இருந்தது மறுபடியும் பரவாயில்ல மழை பெஞ்ச உடனே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு அடுத்தா இதுவும் செம்பருத்தி செடி தான் ஸோ நிறைய முட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் கட்டிங்ஸ்லேருந்து புதுசாக வளர்த்த செம்பருத்தி செடிகள் இப்போ தான் முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது திராட்சை கொடி நம்ம ஊருக்கு போகும்போது இந்த இங்கே வரைக்கும் வந்துருந்தது வளர்ந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே கொஞ்சம் படர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை அடுத்து பார்த்தீங்கன்னா துறந்தோம் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நம்ம கார்டனில் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ட்ரிப்ரிகேஷன் போட்டு போயிருந்தேன் ஸோ இதுக்கும் எந்தவித பாதிப்பும் வரலை எல்லா செடியும் நல்லா தான் இருக்குது காடைகள் இந்த காடைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தீவனம் போடுறதுக்கு ஒரு சொல்லிட்டு போயிருந்தேன் தீவனத்தை போட்டு அதில் முட்டையை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இதுக்கு டெய்லி வந்து தீவனத்தை போட்டு முட்டை மட்டும் எடுத்து போயிருந்தாங்க ஒரு வேளை காடைக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நல்லா தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேண்டா மிரண்டா பாட்டில் இதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை நாட்டு மாட்டு கோமியம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகர்ப்புறத்தில் நாட்டு மாடு கிடைக்கிறதில்ல இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீம பசு தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட சொல்லி வச்சுருந்தேன் அம்மா மாட்டு கோமியம் பிடிச்சி வைங்க நாட்டு மாட்டு கோமியன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் நாட்டு மாடுலாம் வச்சுருக்காங்க நிலத்தில் அங்கேருந்து இந்த நாட்டு மாட்டு கோமியில் எடுத்துருக்கேன் இது நமக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி தயார் பண்ணுறதுக்காகட்டும் அல்லது பஞ்சகாவை தயார் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோமியம் நமக்கு பயன்படும் அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இது வந்து காந்தாரி மிளகாய் இதுவும் அந்த ஜூன் லாஸ்ட்டில் போட்ட மிளகாய் செடி தான் இதுவும் கரெக்டாக குட்டி குட்டியாக எடுத்து நடவு செஞ்சுட்டு போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 1.5 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு அடுத்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரி செடி நட்டு போயிருந்தேன் கத்திரி செடி நிறைய செடி போயிருச்சு இப்போதைக்கு ஒரு 4-5 கத்திரி செடி தான் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய விதைகள் வந்து நம்ம ஜூஸில் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லது இதில் இந்த விதைகள்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் துளிர்கள் வந்திருக்கு நிறைய பச்சை பசைன்னு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுரக்காய் செடி ரொம்ப குட்டி விதை அப்போ தான் முளைச்சிருந்தது எடுத்து நடவு செஞ்சு போயிருந்தேன் இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 1 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெண்டை நட்டுருந்தேன் வெண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்து எல்லாம் ஓரளவுக்கு வந்தாச்சு இந்த சைடில் மட்டும் 1-2 வெண்டை செடி வந்து காஞ்சிருக்கு ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நெருக்கமாக இருக்கிறதுலேருந்து நம்ம நாற்றுகள் எடுத்து நம்ம இந்த பக்கம் நடவு செய்யலாம் இதுலேயும் களைச்செடிகள் முளைச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும் அடுத்தா பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இப்போ பார்த்து தக்காளி செடி நட்டுருந்தேன் எல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கு ஸோ நம்ம ஊரில் இல்லாதனால பெருச்சாலி வந்து நோண்டி வச்சிருக்கு ஸோ இது ஆள் நடமாட்டம் வந்ததுன்னா அந்தளவுக்கு வராது ஆள் நடமாட்டம் இல்லைனா இந்த மாதிரி பெருச்சாலி எரியெல்லாம் வந்து நோண்டி வைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கரெக்ட் பண்ணணும்
அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் முள்ளங்கி நட்டு போயிருந்தேன். ஸோ முள்ளங்கி வளர்ந்துச்சோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் அதிகமாக வளர்ந்துருக்கு. இதுவும் களைச்செடிகள்லாம் பறித்து விடணும். பாருங்கள் இதுலேயும் முடக்கத்தானே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய நமக்கு தேவையான கீரை செடிகள்லாம் நிறைய முளைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடி நட்டுருந்தேன், ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி சொல்லவே தேவையில்லை, தண்ணி இருந்தாலும் இல்லாட்டும் அது எவ்வளோ வறட்சியான நிலத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இது தொட்டியில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக வந்திருக்கு. ரெண்டு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இங்கே ஒரு பிங்க் கலரும் இங்கே ஒரு ஒயிட்டும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாகவே இருக்கும். ஸோ இது வச்சு இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடவு பண்ணியிருந்தேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மஞ்சள் நடவு செஞ்சதெல்லாம் வீடியோ காமிச்சிருந்தேன். மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்து வளர்ந்துருக்கு, பக்கத்துலேயே புல்லும் முளைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து விடணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அவரை, செடி அவரை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணாப்பின்னா தான் வளர்ந்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய களைச்செடி முளைச்சிருக்கு. இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களைச்செடியெல்லாம் அகற்றிட்டு அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நான் வந்து இது பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் பேட்சில் இவ்வளோ செடி தான் நடவு செஞ்சுருக்கேன். இன்னும் சில தொட்டிகள் இருக்குது. இன்னும் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு தேவையான அவரை செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் விதைக்க போகிறேன். இன்னும் வரக்கூடிய வாரங்களில் ஆடிப்பட்டத்துக்கு என்னென்னலாம் நம்ம விதைக்க போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.